பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே எங்கள் கூரைகள் தீர்ப்பவரே வல்லமை உள்ள ராஜா இயேசு இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றமான நல்ல இயேசுவே உம்மையே ஆராதிக்கின்றோம். உமது பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி இயேசுவே. இறை வார்த்தையை தகுதியான முறையில் போதிக்க இந்த அடிமையை தகுதிப்படுத்தும். என் வாயில் இருந்து கொண்டு பேசும் நல்ல இயேசுவே, உமது பிரசன்னம் எங்கள் கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்பொழுதாவது மனம் மாறுங்கள் என்கிற தலைப்பிலே உங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற இருக்கின்றேன். இறை வார்த்தையை கேட்கும் போதே உங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகுங்கள். பரிசுத்தமின்றி ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்று ஏராளமான மக்கள் கொடிய கொள்ளை நோயினாலும் நிலநடுக்கங்களினாலும் பஞ்சத்தினாலும் யுத்தங்களினாலும் தீவிரவாத வெறிச்செயல்களினாலும் இயற்கையின் சீற்றங்களினாலும் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருப்பதை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அண்மையில் உள்ளது என்பதை அறிந்து இப்பொழுதாவது மனம் மாறுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோவேல் 2:12-13 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அதிகமாக அன்பு செய்தார். தன் சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை மண்ணிலிருந்து உண்டாக்கி அவனுடைய நாசிகளிலே உயிர் மூச்சை ஊத அவன் உயிர் உள்ளவன் ஆனான். மனிதன் கடவுளின் அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவம் செய்த பொழுது ஆண்டவர் மனிதனை படைத்ததை குறித்து மிகுந்த வருத்தப்பட்டார், மிகவும் வேதனைப்பட்டார். இன்றும் கூட மனிதனின் மிருகத்தனமான செயல்களை கண்டு ஆண்டவர் மனம் வருந்துகின்றார். பிரியமானவர்களே, இப்பொழுதாவது மனம் மாறுங்கள். இனி காலம் செல்லாது. செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி கண்ணீரோடு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் செய்த பாவங்களை மூடி மறைக்காதீர்கள். நீங்கள் செய்த பாவங்கள் எப்பொழுதும் உங்கள் கண்முன்னே இருக்கட்டும். செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட பாவ அறிக்கை செய்யுங்கள். உபவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள். கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இரக்கமும் நீடிய பொறுமையும் பேரன்பும் மிக்கவர். செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்னும் 40 நாட்களில் நினிவே நகரம் அழிக்கப்படும் என்று இறைவாக்கினர் யோனா கூறியதை கேட்ட நினிவே நகரத்து மக்களும் அரசரும் சாக்கு ஆடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து உபவாசித்து ஊக்கமாக ஜெபித்தார்கள். யோனா 3:10 வாசிக்க கேட்போம். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுபவத்தாக சொல்லியிருந்த தண்டனை அனுப்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நினிவே நகர மக்கள் தங்கள் தீய வழிகளின்று விலகி
உபவாசித்து ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஆண்டவர் அதை கண்டார். ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு 120,000 மேற்பட்ட மக்களை அழிக்காது விட்டுவிட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு ஊதாரி மைந்தன் தன் தந்தையின் வீட்டுக்கு திரும்பி வந்தது போல இப்பொழுதாவது மனமாறி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கும் எல்லா பாவ பழக்கங்களையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள். மதுபானங்களையும் போதைப் பொருட்கள் உபயோகிப்பதையும் பீடி சிகரெட் சுருட்டுகளை பயன்படுத்துவதையும் நீலப்படங்களை பார்ப்பதையும் அசுத்த வார்த்தைகளை பேசுவதையும் விபச்சார வேசித்தனங்களையும் கருக்கலைப்பு செய்வதையும் பிறரது உரிமைகளையும் உடைமைகளையும் அபகரிப்பதையும் இப்பொழுதாவது நிறுத்துங்கள். செய்த பாவங்களுக்காக உபவாசித்து ஊக்கமாக கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபியுங்கள். அப்பொழுது நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 51:11 வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்மது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உம்மது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அனுப்பிய இறைவாக்கினர் நாத்தான் தாவீதின் பாவங்களை சுட்டி காட்டிய பொழுது தாவீது கடவுளையோ அனுப்பப்பட்ட இறைவாக்கினரையோ துரத்தவில்லை, எதிர்க்கவில்லை, அடிக்கவில்லை, கொலை செய்யவில்லை. மாறாக மிகுந்த தாழ்ச்சியோடு தன் குற்றங்களை ஏற்றுக்கொண்டார். என் பாவம் எப்போதும் என் கண்முன் நிற்கின்றது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறினார். பிரியமானவர்களே, அவர் என் பாவத்தின் பொருட்டு அரசாட்சியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொல்லியோ, என் எதிரிகள் முன்னால் என்னை தலைகுனிந்து நடக்க விடாதேயும் என்று சொல்லியோ ஜபிக்கவில்லை. மாறாக உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொல்லி ஜெபித்தார். பாவம் செய்பவர்களிடம் தூய ஆவியார் தங்க மாட்டார் என்பதை தாவீது மிகவும் தெளிவாக அறிந்திருந்தார். சவுல் அரசரும் சிம்சோனும் பாவம் செய்த பொழுது தூய ஆவியார் அவர்களை விட்டு அகன்று சென்று விட்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமான அழைக்கப்பட்டவர்களே, அர்ப்பணிக்கப்பட்டவர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது தூய ஆவியாரை துக்கப்படுத்துகின்றீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். தூய ஆவியாரின் ஆசீர்வாதங்களோடு வாழ விரும்பினால் இப்பொழுதே பாவம் செய்வதை நிறுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். சமாரியாவிலே பிலிப்பு அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் அரும் அடையாளங்களை செய்து வந்தார். ஏராளமான மக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு நற்செய்திக்கு செவி கொடுத்தார்கள். மாயவித்தைக்காரனான சீமோனும் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்று பிலிப்பு கூடவே இருந்தார். அங்கு சென்ற பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை மக்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இதை கண்டு சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன் திருத்தூதர்களிடம் சென்று இந்த அதிகாரத்தை எனக்கும் கொடும் என்று பணம் கொடுக்க முன் வந்தான். அதற்கு பேதுரு, கடவுளின் கொடையை பணம் கொடுத்து வாங்க முடியாது என்றார். ஆம் பிரியமானவர்களே, பணம் கொடுத்து தூய ஆவியாரின் கொடைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். தூய ஆவியாரின் அபிஷேகத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். திருத்துதர் பணி 8:23 வசனத்தை வாசிக்க கேட்போம். என்றால் நீ கசப்பு நிறைந்த உள்ளத்தினாய் தீ வினைக்கு அடிமையா இருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, யாருடைய இதயத்தில் வெறுப்பு, கசப்பு, எரிச்சல், கோபம், பொறாமை இருக்கின்றதோ அவர்களது உள்ளத்தில் தூய ஆவியார் தங்கவே மாட்டார். தூய ஆவியார் வழங்கும் வரங்களையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் வெறுப்பையும் கசப்பையும் இப்பொழுதே வேரோடு பிடுங்கி எறியுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு தன் முதிர்ந்த வயதில் யோசேப்பு பிறந்ததால் மற்ற எல்லா புதல்வரையை விட யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்து வந்தார். அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை அவருக்கு செய்து கொடுத்திருந்தார். இதனால் மற்ற புதல்வர்கள் யோசேப்பை வெறுத்தனர். அவர்களால் அவருடன் பாசத்துடன் பேச இயலவில்லை. ஒரு நாள் தன் சகோதரன் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுகளுக்கு ஒரு அடிமையாக எகிப்துக்கு விற்று போட்டனர். எகிப்திலே யோசேப்பு ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்ததால்
ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து எகிப்தின் ஆளுநராக உயர்த்தினார். Praise the Lord. Praise the Lord. அப்பொழுது நாடு முழுவதும் கடும் பஞ்சம் நிலவியது. எகிப்தில் மட்டுமே உணவுப் பொருள் கிடைத்தன. தானியம் வாங்குவதற்காக யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்தனர். யோசேப்போ தானியம் வாங்க வந்த தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். அவர்கள் தனக்கு செய்த தீமைகள் எல்லாவற்றையும் மன்னித்துவிட்டு அவர்களை மிகுந்த அன்புடன் உபசரித்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தொடக்க நூல் 50:17 தொடங்கி 21 முடிய வாசிக்க கேட்போம். இப்பொழுது உன் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்கள் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த போது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். உங்கள் குடும்ப நபர்களோ, உற்றார் உறவினர்களோ, உடன் பணியாளர்களோ அல்லது நண்பர்களோ உங்களுக்கு பயங்கரமான தீமைகளை செய்திருக்கலாம். நீங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் அவர்களை மன்னித்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா அல்லது பழிவாங்க துடிக்கின்றீர்களா? மன்னியுங்கள், அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை ரெண்டு முறை ஏமாற்றினார். ஏசாவோ கடும் சினமுற்று யாக்கோபை கொலை செய்ய முடிவெடுத்தார். ஆகவே யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மாமன் வீட்டிலிருந்து மனைவி மக்களோடு தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி வந்தபொழுது தன் சகோதரன் ஏசாவை நினைத்து அஞ்சினார். ஏசாவோ நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஓடி சென்று தன் தம்பியை அணைத்து முத்தமிட்டார். அப்பொழுது யாக்கோபு, உம்மை காண்பது கடவுளை காண்பது போல் இருக்கின்றது என்றார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் எதிரிகள் வெக்கப்பட்டு போகும்படியாக அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தனக்கு தீமை செய்த எல்லாரையும் மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்தார். அப்பொழுது இயேசுவை இறைமகன் என பலரும் அறிந்து கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இப்பொழுதாவது உங்களுக்கு தீமை செய்த எல்லாரையும் மன்னித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள், மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. 1 John 2:11 வாசிக்க கேட்போம். தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. Praise the Lord. Praise the Lord. சகோதர சகோதரிகளை வெறுக்கின்றவர்கள் இருளில் இருக்கின்றார்கள், இருளில் நடக்கின்றார்கள். சாத்தான் அவர்களின் அகக்கண்களை குருடாக்கிவிட்டான். இருளை விட்டு விலகி ஒளியாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். தீமை செய்தவர்களை எப்படி மன்னிப்பது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். நாம் ஒவ்வொருவருமே இறுதி காலத்தில் நுழைந்து விட்டோம் என்பதை அறிந்து இப்பொழுதாவது மனம் மாறுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 இரக்கமும் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்ட நல்ல ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம். மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்ன நல்ல இயேசுவே, உம்மையே ஆராதிக்கின்றோம். பேதுரு எழுந்து நின்று இறைசெய்தி கொடுத்தபோது இறைவார்த்தை கேட்டு மனமாறிய ஒவ்வொருவர் மீதும் அசைவாடிய பரிசுத்த ஆவியானவரே, இந்த அடிமையையும் இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உமது ஆவியின் வல்லமை அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தீமை செய்த அத்தனை பேரையும் மன்னிக்கவும், தீய வழிகளை விட்டு விலகி தூய வாழ்வு வாழவும், உமது வருகை வரைக்கும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் உமது தூய ஆவியினால் எங்களை வழிநடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் எங்களையே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டே. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டே. நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.